ஸ்டூடெண்ட்ஸ், நான் செலின் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் ரேட்டுக்கான ஷார்ட்கட்ஸ் கற்றுக்க போகிறோம். இந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் உங்களால் ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எஜ்னா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 to 9 வரைக்கும் ஸ்கொயருக்கான வேல்யூ தெரியணும். ஸோ 3லேருந்து 4 டிஜிட்குள்ளே ரூட்குள்ளே வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா 1 to 9 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சால் போதும். சப்போஸ் 5 டிஜிட் மேலே போச்சுன்னா அட்லீஸ்ட் 25 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரூட்குள்ளே 841 இருக்குது, 3 டிஜிட் வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி ஷார்ட்கட் மூலமா சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஜிட் கொடுத்தாங்கன்னா நான் வேல்யூவை வந்து பிரிச்சுக்கோங்க, தனியாக எழுதிக்கோங்க. 841 இது எப்போவுமே வந்து 10th டிஜிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை இக்னோர் பண்ணிடணும். ஸோ இது யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் வேல்யூவை எப்படி கம்பேர் பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரில் எதெல்லாம் வந்து எந்த வேல்யூவில் 1ல் வந்து எண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, இதோட வேல்யூ 1ல் எண்ட் ஆகுது. அதே மாதிரி 9 ஸ்கொயருக்கோட வேல்யூ 81. ஸோ இது 1ல் எண்ட் ஆகுது. அப்போ நம்ம இந்த 1க்கு மேபி 1 என்ற வேல்யூ போடலாம், இல்லை 9 என்ற வேல்யூ போடலாம். ஸோ இதை தனியாக வைங்க. இப்போ இந்த 8க்கு வாங்க. இந்த 8க்கு எப்படி கம்பேர் பண்ணணும்னா இந்த ஸ்கொயரில் வந்த வேல்யூவில் எந்த வேல்யூக்குள்ளே 8 என்ற வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 4லேருந்து 9க்குள்ளே தான் வந்து 8 வரும். ஸோ அப்போ இந்த 2க்குள்ளே தான் 8 வரதுனால இது ரெண்டில் எது சின்ன வேல்யூ பார்க்கணும், 4 தான். அப்போ அந்த 4க்கான ஸ்கொயர் எது 2 ஸ்கொயர் பண்ணால் தான் 4 வரும், அந்த 2 எடுத்துக்கோங்க. அப்போ 8க்கான ஆன்சர் 2. இப்போ இந்த 1 இல்லை 9 இந்த 2 வேல்யூவில் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 2க்கு நெக்ஸ்ட்டு நம்பர் 3 இல்லையா, ஸோ அந்த நெக்ஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும், 6 வரும். இப்போ வந்த ஆன்சரையும் இந்த 8 கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய க்வெஸ்சனில் இருந்த ஆன்சரும் இப்போ வந்த ஆன்சரையும் கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் இந்த ஆன்சர் பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம பெரிய வேல்யூ சூஸ் பண்ணணும். இப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த ஆன்சர் சின்னதாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய சின்ன வேல்யூவை சூஸ் பண்ணணும். அப்போ 8 6 கம்பேர் பண்ணும்போது 8 பெருசு, அப்போ நம்ம 9 தான் சூஸ் பண்ணணும். அப்போ 29, அப்போ ஆன்சர் 29. ஸோ ரூட்குள்ளேருந்து 841 நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 29 தான் ஆன்சர். இப்போ நம்ம 4 டிஜிட் உள்ள வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ இந்த 4 டிஜிட் இங்கே இருக்குது, 1444. இதை வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். இது எப்படி ஷார்ட்கட் மூலமா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அதே மாதிரி பிரித்து எழுதுகிறேன். 1444 இந்த 10th டிஜிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை இக்னோர் பண்ணிவிடுங்க. 4 வந்து இப்போ ஸ்கொயரில் எந்த வேல்யூவில் 4 வந்து எண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர்ஸாக 4, இது 4 முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 ஸ்கொயர் பண்ணால் 64, அப்போ இங்கேயும் 4 முடியுது. அப்போ 8 2 நம்ம எடுத்துக்கலாம். 2 இல்லைன்னா 8 இருக்கும், 2 இல்லைன்னா 8 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 14, இந்த 14 வேல்யூ இந்த ஸ்கொயர் பண்ணும் போது எந்த வேல்யூக்குள்ளே 14 வரும்னு பாருங்கள். ஸோ 3 ஸ்கொயர்ஸாக 9, 4 ஸ்கொயர்ஸாக 16. அப்போ 9க்கும் 16க்கும் குள்ளே தான் வந்து 14 வேல்யூ வருது. அப்போ இது 9 16 கம்பேர் பண்ணால் சின்ன வேல்யூ 9 தான். அப்போ 9க்கு எது பண்ணால் வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். அப்போ 3 தான், 3 வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 14க்கு நம்ம 3 எடுக்கிறோம். இப்போ 2 8 எப்படி சூஸ் பண்ணுறது, 3க்கு நெக்ஸ்ட்டு வேல்யூ 3 x 4 பண்ணோம்னா நம்மளுக்கு 12 வரும். இப்போ இந்த 12 இந்த 14 கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 14 பெருசு, அப்போ 14 பெருசாக இருக்கனால இங்கே நம்ம 8 தான் சூஸ் பண்ணுறோம். 8 பெருசுனால 8 சூஸ் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் 38. ஸோ அப்போ 1444 ரூட்லேருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 38 வருது. இப்போ 5 டிஜிட் வச்சு வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 38,416 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 3 8
4, 1, 6. ஸோ அஸ் யூஷுவல் இந்த டென்த் டிஜிட்டில் இருக்கிறத இக்னோர் பண்ணிடுங்க. இந்த சிக்ஸு வந்து எதில் எண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து 4 squares are 16. ஸோ சிக்ஸில் முடியுது, அதுமாரி 6 squares are 36. அப்போ 4 இல்லைனா 6, ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஸோ இப்போ இங்கே 3 digit இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 5 digit வேல்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 to 25 வரைக்கும் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே 384 வருது. இந்த 384 வந்து இந்த வேல்யூ வந்து எதுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். ஸோ 384 பார்த்திங்கன்னா இங்கே 19 to 20, 19 square வந்து 361, 20 square வந்து 400. அப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ 384. அப்போ இது 19 squareலேருந்து 20 squareக்குள்ளே, அதாவது 361லேருந்து 400க்குள்ளே இருக்குது. ஸோ இதில் ரெண்டில் சின்ன வேல்யூ வந்துனா 361 தான், அப்போ நம்ம 19 தான் எடுக்கணும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 19. இப்போ நம்ம 4 or 6 சூஸ் பண்ணோம். அப்போ 19 நெக்ஸ்ட்டு நம்பர் 20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 380. ஸோ 380 வந்து இந்த 384 விட கம்பேர் பண்ணுங்கள். அப்போ 384 தான் பெருசு, இந்த வேல்யூ பெருசுன்றதுனால நம்ம இந்த இங்கே 6 தான், ஸோ இங்கே சூஸ் பண்ணல, 6 தான் பெருசு, அப்போ 6ன்ற வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ ஆன்சர் 196 தான் ஆன்சர். அப்போ 38,416 நம்ம ரூட்லேருந்து வெளியெடுத்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 196. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் எஜினோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.